அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் அமரர் திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குறிஞ்சி மலர் சமூக நாவல். வாசிப்பது எழுத்தாளர் ஷென்பா பாலச்சந்திரன். அத்தியாயம் 30. மதுரைக்கே ஒரு புதிய சுறுசுறுப்பு கலை உண்டாகியிருந்தது. நகரம் முழுவதும் ஏதோ பெரிய போருக்கு தயாராகின்ற மாதிரி தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருந்தது. பழைய காலத்து அரசியல் வெள்ளாற்று போர், தலையாலங்கானத்து போர் என்றெல்லாம் போர்கள் நடந்த மாதிரி அடிக்கடி போர்கள் ஏற்பட இன்றைய அரசியலில் வாய்ப்பும் இல்லை, வீரமும் இல்லை. இன்றைய அரசியலில் நாகரிகமாகவும் அழுக்குப்படாமலும் நடக்கின்ற மௌன போராட்டங்களுக்குத்தான் தேர்தல் என்று பெயர். மக்களுக்காக அரசர்கள் போட்டியிட்டு பகைத்து அடித்து கொண்ட போர் பழைய காலத்து போர். எவரோ சிலர் தேர்தலுக்கு நிற்க அவர்களுக்காக மக்கள் போட்டியிட்டு போரிடும் நாள் இது. பழைய போரில் இருந்ததை காட்டிலும் இந்த நாகரிக போரில் சூழ்ச்சிகளும் சூதுகளும் வஞ்சனைகளும் புதியனவாகவும் அதிகமானவையாகவும் தான் இருக்கின்றன. திரைப்படங்களில் சில முகங்களை பெரிதாக நெருங்கிய தோற்றத்தில் காட்டும்போது அதிலுள்ள வடுக்களும் பருக்களும் விவரமாக தெரிவது போல், தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் தொடர்புடையவர்களின் அந்தரங்கமான வடுக்களும் புண்களும் அரவிந்தனுக்கு ஒவ்வொன்றாக தெரிய தொடங்கின. மனிதர்களின் சிறுமைகளும் அற்பத்தனமான ஆசைகளும் புரிய புரிய திடீரென்று உலகமும் அதில் உள்ளவர்களும் உள்ளவைகளும் கேலிக்கும் கேவலத்திற்கும் உரிய பொருளாக மாறிக்கொண்டு வருவது போல் அச்சம் உண்டாயிற்று அவனுக்கு. ஆனால் நல்லதில் நம்பிக்கையும் நியாயமான முயற்சியும் உள்ளவனுக்கு இந்த அச்சம் தேவையற்றது என அவன் மனச்சான்று அவனுக்கு உரைத்தது. சிறுமைகளையும் சூழ்ச்சிகளையும் கண்டு ஏளனமாக சிரித்து விடுவதோடு சமாளித்து கொண்டு போக தெரியாவிட்டாலும் உலகம் பகற்பொழுதிலும் இருண்டிருப்பதாகத்தான் தோன்றும். முருகானந்தத்தை உதவிக்கு வைத்து கொண்டு தேர்தல் ஏற்பாடுகளை தொடங்கிய போது அரவிந்தனுக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படலாயின. இரவு பகல் பாராமல் தேர்தலுக்கு அலைந்து உழைக்க வேண்டியிருந்தது. பர்மாக்காரர் ஆங்காங்கே தேர்தல் அலுவலகங்கள் திறந்து வெளிச்சமாகவும் ஆடம்பரமாகவும் புது மண்டபத்து மனிதருக்காக விளம்பரங்கள் செய்து கொண்டிருந்தார். தேர்தல் அடையாளங்களாக பூரணிக்கு தாமரை பூச்சின்னமும் புது மண்டபத்து மனிதருக்கு கழுகு சின்னமும் அமைந்திருந்தன. தேர்தல் விளம்பர சுவரொட்டிகள் ஒட்டுவதில் தான் முதல் முதலாக தகராறு ஆரம்பமாயிற்று. அரவிந்தன் மனம் கொதித்து குமுறும்படியான நிகழ்ச்சி அப்போதுதான் நடந்தது. மதுரையை போன்ற பெரிய நகரங்களில் சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு பெரும்பாலும் பகல் நேரங்களில் வசதிப்படாது. அதனால் ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கு வாடகைக்கு பேசின குதிரை வண்டியொன்றில் சுவரொட்டிகளை நிரப்பி பசை ஏணி முதலிய கருவிகளோடு பூரணியின் தம்பி திருநாவுக்கரசையும் வேறு சில கூலிக்கார பையன்களையும் உடன் அனுப்பினான் அரவிந்தன். பொழுது நன்றாக விடுவதற்குள் முடிந்தவரை சுவரொட்டிகளை ஒட்டிவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்றும் எஞ்சிய இடங்களில் மறுநாள் இதே நேரத்திற்கு போய் ஒட்ட வேண்டும் என்றும் ஏற்பாடு. கூலிக்கார பையன்களுக்கு முக்கியமான இடங்களை காட்டி ஒட்டச் செய்யவும் அவர்கள் சுவரொட்டிகளை திருடி கொண்டு போய் வீசை கணக்கில் விலைக்கு நிறுத்திவிடாமல் கவனித்து கொள்ளவுமே திருநாவுக்கரசை உடன் அனுப்பியிருந்தான் அரவிந்தன். அரவிந்தன் இரவில் அதிக நேரம் கண் விழிக்க நேரும் நாட்களை தவிர மற்ற நாட்களில் இருள் புலரும் முன்பே எழுந்திருந்து நீராடி காலை வழக்கங்களை முடித்து கொண்டு தூய்மையடைந்து விடுவான். நீராடி உடைமாற்றிக்கொண்டு அச்சகத்து முன்னறையில் ஊதுவத்திகளை பொறித்துவிட்டு அந்த நறுமணச் சூழலில் அமர்ந்து எப்போதும் தன்னை விட்டு பிரியாமல் இருக்கும் தின்னஞ்சிறு திருக்குறள் புத்தகத்தை எடுத்து சிறிது நேரம் ஆழ்ந்து படிப்பான். குரல் படித்து மனத்தில் தூய எண்ணங்களை வளர்த்து கொண்ட பின் தன்னுடைய கவிதை நோட்டு புத்தகத்தையும் டைரியையும் எடுத்து அப்போதுள்ள துருதுருப்பான எண்ணங்களில் எழுச்சியில் எவையேனும் கவிதைகளோ புதிய சிந்தனைகளோ தோன்றினால் அவற்றை எழுதுவான். ஒவ்வொரு நாளும் இந்த விடியல் நேரத்திற்கு அவன் வாழ்வில் தனி சிறப்பு உண்டு. காலை 4:30 மணியிலிருந்து 7 மணி வரை உள்ள நேரம் தான் மனிதனுடைய இதயத்தில் மங்களமும் தூய்மையும் இறைமையும் கனிவிக்கின்ற நேரமாகும் என்று கருதினான் அரவிந்தன். அந்த வைகரையில்தான் பூக்கள் இதழ் விரிக்கின்றன. கோவில்களுக்குள்ளிருந்து வைகரை மேளமும் மணியும் ஒலிக்கின்றன. உலகத்துக்கு எல்லாம் அமைந்து அடங்கிய சாந்தமே தேவை என்று நினைவூட்டுவது போல் வெம்மை சிறிதுமென்றதொரு பூங்குளிர் பொலிவும் நேரமும் இந்த வைகரைதான். தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்தி ஒழுங்காக்கிய பழக்கங்களுள் வைகரை துயிலெழுப்பும் பழக்கமும் ஒன்று என்பதை அரவிந்தன் நன்கு உணர்ந்திருந்தான். விடுகின்ற நேரமாகாவிடிலும் அன்று சுவரொட்டிகளை வண்டியில் ஏற்றி அனுப்பியுடனே பல் விலக்கிவிட்டு நீராட சென்று விட்டான் அரவிந்தன். குரல் படித்துவிட்டு அவன் நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்த போதே எதிர்ப்புறத்து சுவரில் அட்டையில் ஒட்டி தொங்கவிடப்பட்டிருந்த பூரணியின் தேர்தல் சின்னமான தாமரைப்பூ அவன் கண்களில் தென்பட்டது.
இந்த நேரத்திற்கு இலங்கையின் எந்த பகுதியில் சுற்றி கொண்டிருக்கின்றார்களோ என்று பூரணியை பற்றி நினைத்தான் அவன். எதிரே தெரிந்த வண்ண சுவரொட்டியில் இருந்த பெரிய தாமரைப்பூ சின்னம் அப்படியே அந்த புலற்காலை மெல்லுருளில் சிறிது சிறிதாய் மறைந்து பூரணியின் முகமாக தோன்றி பேரின்ப புன்னகை புரிவது போல் அரவிந்தன் கண்களுக்கு காட்சியளித்தது. முழுமதியில் கருணாவற்கனி பருத்தித்தார் போன்ற அந்த முகமும் கண்களும் நினைவுக்கு வந்தபோது முன்னும் பின்னும் தொடர்பு இன்றி ஒரே ஒரு கவித்தொடர் மட்டும் அவனுடைய நாவில் சொற்களாக துடித்தது. நீளங்குழைத்து நீட்டிப்பின் நிலவில் பதிர்த்த நாவற்பழம் என்று அந்த அழகிய தொடரை அவன் எழுதி கொண்டான். திடீரென்று கற்பனை கதவு திறந்து கொண்டு தானாக வந்து குதித்த இந்த வரியை முழு கவிதையாக நிறைவு செய்யும் சிந்தனையில் கவிதா ஆவேசத்தை வரவழைத்து கொள்ள முயன்று கொண்டிருந்தான் அரவிந்தன். மனத்தில் மண்ணுலகின் பாமர நினைவுகளே இல்லாத நிலை. அப்போது, ஐயா, பாவி பயலுக்கு அடிச்சு போட்டு ஓடிட்டானுங்க என்று அலறிக்கொண்டே உள்ளே ஓடி வந்த குதிரை வண்டிக்காரன் அவனுடைய கவிதா வேகத்தை கலைத்து மண்ணுலகத்து நினைவுக்கு கொண்டு வந்தான். திகைப்போடு வாய்ப்புறம் எழுந்து ஓடிப்போய் அங்கு நின்று கொண்டிருந்த குதிரை வண்டிக்குள் எட்டி பார்த்தான் அரவிந்தன். அடிபட்டு மயங்கிய நிலையில் துவண்டு வண்டிக்குள் கிடந்தான் திருநாவுக்கரசு. கொண்டு போன சுவரொட்டிகளில் ஒன்று கூட வண்டிக்குள் இல்லை. ஏனியும் இல்லை, பசையும் இல்லை. ஐயா, வைகப்பாலத்து பக்கம் ஒரு இடத்துல நம்ம ஆளுங்க சோரலை ஓட்டிக்கிட்டு இருந்தப்போ தற்செயலாக வருகிறா போல கழுகுப்பட்டி ஆளுங்க நம்ம பையன்கள் ஓட்டின நோட்டீஸு மேலேயே கழுகுப்பட்டி நோட்டீஸை ஒட்டினாங்க. நம்ம பையங்களும் இந்த தம்பியும் நீங்களும் ஒட்டணும்னா பக்கத்தில் ஒட்டுங்க, மேலே ஒட்டி எங்கள் நோட்டீஸை மறைக்கிறது நியாயம் இல்லைன்னு அந்த ஆளுங்களோட வாதாடினாங்க. மகா நியாயத்தை கண்டவங்க தாண்டா, மரியாதையாக ஓடி போறீங்களா, உதவேணுமான்னு கழுகுப்பட்டி ஆளுங்க நம்ம பையன்களை மூக்கு முகம் பாராமல் அடிக்க தொடங்கினாங்க. அடித்தாங்க முடியாமல் கூலிக்கு வந்த பையன்கள் மூளைக்கு ஒருத்தனா பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டானுங்க. இந்த தம்பி தான் கடைசி வர நின்று அவங்கள எதிர்த்தது. அவங்க அத்தனை பேரும் முரடுனுங்க. செம்மையாக அடித்து போட்டுட்டு பசை நோட்டீஸு ஏணி எல்லாம் பிடுங்கிக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. நடுவில் புகுந்து தடுத்ததில் எனக்கு கூட 4-5 அடிங்க. ஊரே கெட்டு போய் கிடக்குங்க, நல்லவனுக்கே காலம் இல்லை என்று மூச்சுவிட இடைவெளியின்றி கூறி முடித்தான் குதிரை வண்டிக்காரன். ஆண் ரவிந்தடங்கிய கொள்கை சான்றாண்மையும் சாந்த குணமும் உள்ளவனான அரவிந்தனுக்கே அதை கேட்டதும் ரத்தம் கொதித்தது. உடனே ஓடிப்போய் என்னென்னவோ செய்துவிட வேண்டும் போல நரம்புகள் முறுக்கேறி துடித்தன. உணர்ச்சி வசப்பட்டால் காரியம் கெட்டுவிடும் என்று தன்னடக்கமாக நடந்து கொண்டான். குதிரை வண்டிக்காரன் உதவியுடன் திருநாவுக்கரசை வண்டியிலிருந்து உள்ளே தூக்கி கொண்டு போய் கிடத்தினான். திருநாவுக்கரசுக்கு முதலுதவி செய்து பிரக்னியை வரவழைத்து சிறு சிறு காயங்களுக்கு மருந்து போட்டு முடிக்க 1 மணி நேரம் கழிந்தது. அதற்குள் ஏறக்குறைய பொழுது நன்றாக விடிந்து தெருவில் ஆள் நடமாட்டம் ஆகியிருந்தது. அதுவரையில் குதிரை வண்டிக்காரனை இருக்கச் சொல்லியிருந்தான் அரவிந்தன். அடிப்பதற்கு வந்த ஆட்களில் எவரையாவது அடையாளம் சொல்ல முடியுமா என்று அரவிந்தன் வண்டிக்காரனை விசாரித்ததில் அவன் ஒரு மனிதனை நன்றாக அடையாளம் சொன்னான். அவன் கூறிய அடையாளங்களில் இருந்து அந்த மனிதன் அன்று பர்மாக்காரர் மாளிகையில் அவருடைய ஏவுதல் பெற்று தன்னை அடிக்க வந்த முரடனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது அரவிந்தனால். அவன் உள்ளம் அவரை பற்றி எண்ணி குமுறியது. இந்த பர்மாக்கார மனிதர் தம்முடைய மனத்தில் என்னத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்? கெடுதல் செய்வதற்கும் ஒரு எல்லை கிடையாதா என்ன? எவ்வளவுதான் பொறுத்து கொள்ள முடியும்? பச்சை மண் குடத்தில் தண்ணீர் நிரப்பி ஏமாற்ற முயல்கின்ற மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்த செல்வம் எத்தனை நாள் உடையாமல் இவர் திமிரை வளர்க்கப் போகின்றது? துணிவாக அவருக்கு முன்னால் போய் நின்று கொண்டு நீங்கள் மனத்தில் என்ன நினைத்து கொண்டு இதெல்லாம் செய்கின்றீர்கள்? அடி உதைகளுக்கு ஆட்களை ஏவி பயமுறுத்தினால் நாங்கள் தைரியம் இழந்து விடுவோம் என்றுதானே? அப்படி பயந்து கொண்டு பூரணியின் தேர்தல் விண்ணப்பத்தை திரும்ப பெற்று உங்களுக்கு போட்டியின்றி விட்டுவிடுவோம் என்று சொப்பனத்தில் கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் போடுகின்ற விளம்பர வெளிச்சங்கள் எல்லாம் இல்லாமல் சத்தியத்தின் பலத்திலேயே வெற்றி பெற எங்களால் முடியும். தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரியான அசட்டுத்தனங்களை நிறுத்திவிட்டு பெருந்தன்மையாக நடந்து கொள்ள பாருங்கள் என்று சொல்லி சாடி விட்டு வந்துவிட வேண்டும் போல் துடிப்பு உண்டாயிற்று. ஊரிலுள்ள நல்ல மனிதர்கள் எல்லாம் ஏழையாகி கொண்டிருக்கும் போது கெட்ட மனம் படைத்த இந்த மனிதரின் செல்வம் மட்டும் குன்றாமல் பெருகி தீமைகளை குன்று போல் வளர்க்கின்றதே என்றும் அரவிந்தன் மனம் வருந்தியது. அப்போது திடீரென்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தது போல் அவன் முகபாவம் மாறியது. அச்சகத்தை பார்த்து கொள்ளும்படி ஊழியனிடம் கூறிவிட்டு புறப்பட்டான். பர்மாக்காரர் எஸ்டேட் வரையில் வருகிறாயா என்று வண்டிக்காரனிடம் வினவினான். அவ்வளவு தூரம் வண்டியில் போய் திரும்ப நேரம் ஆகுங்களே என்று வண்டிக்காரன் இழுத்தான். பரவாயில்ல, போய் வரலாம், புறப்படு என்று கூறிவிட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்தான் அரவிந்தன். வண்டி புறப்பட்டு விட்டது.
அன்று மங்களேஸ்வரி அம்மாளின் இளைய பெண் செல்லத்துக்கு பிறந்த நாள். அதற்காக அரவிந்தனை விருந்து சாப்பாட்டுக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று வசந்தாவும் முருகானந்தமும் அச்சகத்துக்கு தேடிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் தேடிக்கொண்டு வரும்போது பகல் 11 மணிக்கு மேல் இருக்கும். அப்போது அரவிந்தன் திரும்பி வந்து சேரவில்லை. முதல் நாள் இரவு 12 மணி வரை அரவிந்தனுடன் முருகானந்தமும் அச்சகத்தில் தான் இருந்தான். அப்போதே மறுநாள் செல்லத்தின் பிறந்தநாள் விழாவிற்கு வர வேண்டும் என்று அரவிந்தனிடம் சொல்லியிருந்தான். அப்படி கூறியிருந்தும் அரவிந்தன் அதை மறந்து எங்கே போயிருப்பான் என்று முருகானந்தமும் திகைத்தான். அந்த சமயத்தில் அச்சகத்து ஊழியன் உள்ளே வந்து திருநாவுக்கரசு படுத்திருப்பதை சொன்னான். பிளாஸ்டரி ஒட்டும் துணிக்கட்டுமாக பரிதாபப்படத்தக்க நிலையில் படுத்து கிடந்த திருநாவுக்கரசை கண்டதும் முருகானந்தத்துக்கே முக்கால் பகுதி என்ன நடந்திருக்க வேண்டும் என்று புரிந்துவிட்டது. மீதி கால் பகுதி விவரம் திருநாவுக்கரசு கூறிவிட்டான். வசந்தா, நீ வீட்டுக்கு போ, இங்கே ஏதோ கோளாறு நடந்திருக்கிறது. அரவிந்தன் வந்ததும் நான் சாப்பிடுவதற்கு அழைத்து கொண்டு வருகிறேன் என்று கூறி மனைவியை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அச்சகத்தில் தங்கி காத்திருந்தான் முருகானந்தம். நேற்றிரவே சொன்னேன், இந்த அரவிந்தன் கேட்டால்தானே. நானே அச்சகத்தில் படுத்திருந்து காலையில் சுவரட்டி ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறேன் என்று மன்றாடினேன். கல்யாணமாவதற்கு முன் அதெல்லாம் சரி. நீ பாட்டுக்கு எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு அதே மேடையில் கூட்டம் கலைந்ததும் மேல் துண்டை விரித்து படுத்து தூங்கிவிட்டு காலையில் கண்ணை கசக்கி கொண்டு எழுந்து வருவாய். இனிமேல் அதெல்லாம் பலிக்காது தம்பி. மரியாதையாக வீட்டுக்கு போய் சேர். வசந்தாவின் வயிற்றறிச்சலை கொட்டிக்கொள்ளாதே என்று வாயால் அடித்து என்னை வீட்டுக்கு துரத்தி விட்டான் என்று முதல் நாள் நடந்ததையெல்லாம் எண்ணி முருகானந்தம் வருந்தினான். சின்ன பையன்களாக போனதினால்தான் ஏணியையும் பசையையும் பறித்து கொண்டு அழுத்தி துரத்தி விட்டார்கள். நான் போயிருந்தால் தெரியும், அத்தனை கழுகுகளையும் கையை முறிச்சு அனுப்பி இருப்பேன் என்று எண்ணி கொதித்தான். பகல் 12:00. அரவிந்தன் இன்னும் திரும்பி வந்து சேரவில்லை. வீட்டிலிருந்து செல்லம், மங்கையர்க்கரசி, சம்பந்தன் 3 பேரையும் துரத்தியிருந்தாள் வசந்தா. அக்கா உங்களையும் அரவிந்தன் மாமாவையும் சாப்பிட கூட்டி வர சொன்னாங்க என்று அவர்கள் வந்து கூப்பிட்ட போது, அரவிந்தன் வந்ததும் கூட்டிக் கொண்டு வருகிறேன், பசித்தாள், நீங்கள் எல்லோரும் முதலில் சாப்பிடுங்கள் என்று பதில் கூறி அனுப்பினான் முருகானந்தம். 1 மணி சுமாருக்கு அச்சகத்து வாயிலில் குதிரை வண்டி வந்து நின்றது. முருகானந்தம் ஆவலோடு எழுந்து ஓடினான். அதே வண்டிதான், அவங்களுக்கெல்லாம் பழக்கமான அதே வண்டிக்காரன்தான். முகமலர்ச்சியோடு போய் பார்த்தான் முருகானந்தம். ஆனால் என்ன ஏமாற்றம், வண்டிதான் வந்திருக்கிறது, வண்டிக்குள் யாரும் வரவில்லை. வண்டிக்காரன் முகம் கெட்ட சொப்பனம் கண்டு பயந்தது போல் இருந்தது. ஐயா, 9 மணிக்கு வண்டியிலிருந்து இறங்கி போனவர் 10 நிமிஷத்தில் திரும்பி வந்துடுவேன், நீ இருந்துட்டு போனார், நானோ 11:30 வரை பார்த்தேன், இவர் திரும்ப வல. எனக்கு என்னமோ சந்தேகமாயிடுச்சு, வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போகிறப்போ கோபமாக போனார். எனக்கு அந்த தோட்டத்தையும் பேய் குடியிருக்கிறா போல தனியாக பெரிய அரண்மனை மாதிரி மாளிகையும் பார்க்கவே நல்லா படலிங்க. பயந்துக்கிட்டே உள்ளே போய் வண்டியில் சவாரி வந்தவர் இன்னும் திரும்பலை, திரும்பி வருவேன் இருந்தாரு, நான் போகலாமான்னு கேட்கணும்னே. அதெல்லாம் யாரும் வரலை, நீ போகலான்னு அங்கே நிற்கவே விடாமல் துரத்தி அடித்தாங்க. அந்த பங்களா வாசலில் ஒரு தடி ஆள் நின்னான். அவனை பார்த்தா நேற்று ராத்திரி நம்ம ஆளுங்களை அடிக்க வந்தவன் மாதிரி இருந்ததுங்க என்று ஒடுங்கிய குரலில் முருகானந்தத்திடம் கூறினான் வண்டிக்காரன். அதை கேட்க கேட்க முருகானந்தத்தின் முகம் கடுமையாகி கொண்டு வந்தது. அவனது கைவிரல்கள் குவிந்து யாரையோ பலமாக குத்தப்போகின்ற மாதிரி முட்டி எலும்புகளும் மணிக்கட்டு நரம்புகளும் புடைத்து தோன்றின. அப்படியா சேதி, பர்மாக்கார பயலுக்கு அத்தனை துணிச்சலா, பார்க்குற முருகை என்று கூறிவிட்டு மடக்கி குவித்த வலது கையை இடது உள்ளங்கையில் ஊங்கி குத்தி கொண்டான் முருகானந்தம். அப்போது முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பது போல் சினத்தோடு வசந்தா காரில் வந்து இறங்கினாள். நீங்கள் இருவரும் சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா என்று அரவிந்தனும் அங்கே இருப்பதாகவே நினைத்து கொண்டு கேட்டாள் வசந்தா. சாப்பிட்றதை விட முக்கியமான காரியமெல்லாம் இப்போது இருக்கிறது, தொந்தரவு செய்யாமல் வீட்டுக்கு போய் சேர், அவளிடம் எரிந்து விழுந்தான் அவன். அவள் பதில் பேசாமல் திரும்பிவிட்டாள். முருகானந்தம் தன்னுடைய தையற்கடைக்கு விரைந்தான். பொன்னகரம், அழகரடி ஆகிய பகுதிகளில் உள்ள குஸ்தி பள்ளிக்கூடங்களையும் பைல்வான்களையும் முருகானந்தத்துக்கு தெரியும். அவனுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் அவர்கள். தனது தயற்கடையில் உள்ள நம்பிக்கையான பையன் ஒருவனை கூப்பிட்டு அழகரடிக்கும் பொன்னகரத்திற்கும் சொல்லி அனுப்பினான் முருகானந்தம். அடி உதைகளில் இறங்கி கலவரம் விளைவிப்பது அரவிந்தனுக்கு பிடிக்காத காரியம் என்பதை முருகானந்தம் அறிவான். ஆனால் அறத்தையும் நேர்மையையும் பற்றி வாய்வோயாது பிதற்றி கொண்டிருக்கும் அரவிந்தனே கொடுமையின் வஞ்சக கூண்டில் மாட்டிக் கொண்டிருக்கும் போது வேறென்ன செய்ய முடியும்? முற்றிலும் கருணையாலேயே வாழ்வதற்கு இன்றைய உலகில் முடியாது. கருணை காட்டிய வேண்டிய இடத்தில்தான் கருணை காண்பிக்க வேண்டும், இல்லாத இடத்தில் கன்னத்தில் அரைந்துதான் ஆக வேண்டும்
என தனது வழக்கமான உணர்ச்சி துடிப்பே முருகானந்தத்தின் மனத்தில் அப்போது விஞ்சி நின்றது. அரவிந்தன் பர்மாக்காரரிடம் அகப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதை சந்தேகமில்லாமல் நம்பினான் அவன். ஆளையே எங்காவது கடத்தி கொண்டு போய் சிறை வைத்து கொண்டு தேர்தல் முடிகிற வரை வெளியே விடாமல் இருக்கவும் பர்மாக்காரர் தயங்க மாட்டார் என்பது அவனுக்கு புரிந்தது. அவருடைய கடந்த கால அரசியல் வரலாறுகளில் அப்படி நடந்த சூழ்ச்சிகள் ஏராளமாயிற்றே. மாலை 3 மணிக்குள் மல்யுத்தத்திற்கு கூடியவனவர்கள் போல் 5-6 முரட்டு ஆட்கள் முருகானந்தத்தின் தயர்க்கடையில் கூடிவிட்டார்கள். நம்ம பையன் மேலே எவன்டா கையை வச்சான் சொல்லு, அப்படியே எலும்பு மார்க் பல்பொடி மாதிரி பண்ணிடுறீ என்று முண்டாவை மடக்கி கொண்டு முருகானந்தத்திடம் கேட்டான் பெரிய பயில்வான். உடல் வலிமை மிக்க அந்த தோழர்களை எல்லாம் சுற்றி உட்கார வைத்து கொண்டு நடந்ததை விவரித்து சொல்லிக் கொண்டிருந்தான் முருகானந்தம். அந்த நேரத்தில் தொளதொளவென ஜிப்பா அணிந்து கொண்ட தோற்றத்தோடு கையில் தோல்பை ஏந்திய நெட்டை மனிதர் ஒருவர் தையர்கடைக்குள் பரியேறி நுழைந்தார். தோல்பையின் நடுவில் மைக்கா உரையில் RS பாண்டியன், நிருபர், தினச்சுடர் என்று பளிச்சென்று அச்சிட்ட அட்டை வைத்திருந்தது. என்னப்பா முருகானந்தம், ஜிப்பா தைக்க துணி வாங்கி கொடுத்து 1 வாரம் ஆகுது, உன் ஆட்கள் இன்னும் தைத்து கொடுத்த பாடில்லை. கல்யாணம் ஆன பின் உன்னை பார்ப்பதே அத்தி பூத்த மாதிரி இருக்கிறதே. வெற்றிலை சாறு வாயில் நிறைந்ததினால் குழறிக்கொண்டே பேசினார் நிருபர். முருகானந்தம் அவரை வரவேற்றான். வாருங்கள் பாண்டியன் சார், ஜிப்பா சாயங்காலம் 6 மணிக்குள் தயாராகிடும். உள்ளே வருவதற்கே பயமாக இருக்கிறதுப்பா, ஒரே பயில்வான்களாக கூட்டி வச்சுக்கொண்டு ஏதோ மல்லர்கள் மாநாடு நடத்துகிறாப்புல போலிருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, வந்து உட்காரங்கள் நிருபர் சார், உங்களுக்கும் தெரிய வேண்டிய சமாச்சாரம்தான். நிருபர் பாண்டியன் சட்டை பையிலிருந்து புகையிலை பொட்டலத்தை எடுத்து பிரித்து ஒரு கொத்து அள்ளி உள்ளே தள்ளிவிட்டு முருகானந்தத்திற்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்தும் கொண்டார். சும்மா விட்டுவிட மாட்டேன் நிருபர் சார், அந்த பயல்கள் வாழ ஒட்ட நறுக்க போகிறேன் என்று முத்தாய்ப்புடன் முடித்தான் முருகானந்தம். நிருபர் பாண்டியன் சிரித்தார். கொஞ்சம் இப்படி தனியே வா முருகானந்தம், உனக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று அவனை கைப்பற்றி எழுப்பி தையற்கடையின் ஒரு மூளைக்கு அழைத்து கொண்டு போனார். சுத்த அசட்டு பிள்ளையாக இருக்கியப்பா, தும்ப விட்டு வாழ பிடிக்கிறதுல பயன் கிடையாது. பர்மாக்காரர் எந்த முரட்டுத்தனத்தை துணிந்து கடைப்பிடிச்சதுனால குற்றவாளியாக்கிறாரோ அதே முரட்டுத்தனத்தை தானே நீயும் பதிலுக்கு கையாள முற்படுற. நீயும் அதையே செய்கிறதுனால உன் பக்கம் எப்படி நியாயம் இருக்கும்? பெரிய மனிதர்கள் எது செஞ்சாலும் போலீஸில் மாட்டிக்கொள்ள இடமின்றி பத்திரமாக செய்வாங்க. நீ முரட்டுத்தனமாய் அதையாவது செஞ்சால் மாட்டிக்கொள்வாய், அதனால் அரவிந்தனுக்கும் பூரணிக்கும் பேர் கெட்டு போகும். தொடர்ந்து கெடுதல்களாகவே செய்து கொண்டிருப்பவர்கள் செய்யும் வஞ்சக வினைகள் விளம்பரம் பெறாது. நீங்கள் என்றும் இது மாதிரி வம்பு வழிகளுக்கு போகாதவர்கள். திடீரென்று இன்று போனால் பெரிதாக விளம்பரமாகிவிடும், பத்திரிகையில் பெரிதாக வரும். அதையே துஷ்பிரச்சாரம் செய்வார் பர்மாக்காரர். பரமசாதுவான அரவிந்தனையும் தூய்மையே உருவான பூரணியையும் உன் செயலால் மக்கள் சந்தேகம் வரும்படி செஞ்சிடாது. இந்த நல்ல நேரத்தில் சிறிது இழிவு வந்தாலும் தேர்தலில் பூரணியை பாதிக்கும். அரவிந்தனை மீட்க நான் ஒரு வழி செய்கிறேன், அதுபடி செய் என்றார் பாண்டியன். என்ன வழி சொல்லுங்க என்றான் முருகானந்தம். எங்கள் பத்திரிகையில் மதுரை செய்திகள் என்ற பகுதிக்கு நியூஸ் சேகரிக்க வேண்டியது என் பொறுப்பு என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நாளை பேப்பரில் என் பகுதியில் ஒரு கால் பகுதிக்கு நியூஸே இதுவரை கிடைக்கவில்லை. பேசாமல் ஓடிப்போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் செஞ்சுட்டு என்னிடம் ஒரு செய்தி அறிக்கை மாதிரி எழுதி கொடு. பர்மாக்காரர் போன்ற பெரிய மனிதர்கள் தங்களை பற்றி பேப்பரில் தாறுமாறாக வரப்படாதே என்பதற்காக சதா காலமும் பயந்து கொண்டிருப்பார்களே ஒழிய அடிவுதை கலவரங்களுக்கு அவ்வளவாக ஆயரமாட்டார்கள். அயோக்கியத்தனம் செய்ய பயப்பட மாட்டாங்க. அது பத்திரிகையில் வெளிவரலாகாதே என்று தான் பயப்படுவார். இந்த நியூஸ் வந்த மறுநாழிக அரவிந்தன் திரும்பி வராவிட்டால் என்ன ஏன்னு கேளு. கால்பத்தி இடத்திலும் பிரமாதமாக தலைப்பை கட்டி போட்டு விடுறேன். நான் சொல்கிறபடி செய் என்றார் நிருபர் பாண்டியன். அவர் கூறுவதில் நியாயம் இருப்பதாகவே முருகானந்தத்துக்கு தோன்றியது. அப்படியே செய்தான். ஆனால் மீண்டும் அன்றிரவே பழைய மாதிரி வம்பு வந்து சேர்ந்தது.